Hey guys, welcome back to my channel Pearl and Shell. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைனீஸ் வீடியோ. மைனீஸ் நிறைய பேர் வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க. அது எப்படி இருந்தாலும் மைனீஸ் ஹெல்த்தி இல்லைதான். ஆனால் ஏதாவது சிக்கன் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணுன்னா டேஸ்டியாக சாப்பிடலாம். ஆனால் அது ஹோம்மேடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த குட்டி நோட்டிஃபிகேஷன் பெல் அமைச்சிங்கன்னா எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வெறும் மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு இல்லை, ரெண்டு மஞ்சக்கரு, ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க மஞ்சக்கரு. இதில் வந்து ஸோ காய்ஸ், இப்போ முட்டை இப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து இதை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வயர் விஸ்க் இல்லைன்னா பீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு பீட்ரு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். வயர் விஸ்க் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேரமாகும். பீட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முட்டை போட்டாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கடுகு, கடுகு வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் கடுகை. ஸோ கொஞ்சம் கடுகு எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். 1 teaspoon வினிகர் போட்டுக்கிறோம். ஸோ 1 teaspoon வினிகர் போட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணணும், நல்லா க்ரீமியாக வரணும் அந்த கன்சிஸ்டன்சி. வாங்க உங்களுக்கு பீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 200-250 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இந்த மெஷரிங் இதில். ஸோ மிக்ஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இருக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு சொன்ன மாதிரி. ஸோ 1 teaspoon எண்ணெய் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம். ஊற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் சால்ட் போட்டிருக்கோம். நாங்கள் சொன்னதில் முன்னாடியே சால்ட் போட்டாச்சு. ஸோ பெப்பர் போடணும். பெப்பர் போடுறோம். எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக வேணும்னு நாங்கள் போடுறோம். இப்போ நல்லா இன்னும் நிறைய நேரம் வீட் பண்ணும் திக்க ஆகிறதுக்கு.
லைம் ஜூஸ் போட்டோடனே நல்லா திக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காய்ஸ், நம்ம சுவையான மயனீஸ் ரெடி. இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது, கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. ஸோ இதை வந்து இந்த கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து 3 weeks ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். ஆனால் 3 weeks வுட் பி ஹெல்த்தி. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம சுவையான மயனீஸ் ரெடிங்க. ஒரு ஜார் ஆஃப் மயனீஸ் நம்ம கிடைக்குது, இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர். Thank you for watching this video. Until then, bye.